இந்த டிசைன் பாருங்க சார், வேற பாக்குறீங்களா? ஹலோ, சென்னை நகர காவல்துறை. ஏய், பிசினஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இது லேட்டஸ்ட் மாடல் சார். ஓகேயா? ஓகே, பில் போட்டுமா? ஆ, போடுங்க. காடா கேஷா? கேஷ் தான். கேஷ். ஆ, கேஷ். பில் போடுமா? ஓகே சார். ஹலோ சார், இங்கே கள்ள நோட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் நகவாக வந்திருக்கான், உடனே வாங்க ப்ளீஸ் சார். ஒரு 10 மினிட்ஸ் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? மெஷினில் தான் சார் ஏதோ ப்ராப்ளம், கேஷ் எல்லாம் ஒரிஜினல் தான். எல்லா நோட்டும் நல்ல நோட்டா சார்? நல்ல நோட்டு தான். 50,000 ரூபா கஸ்டமர் சார், தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டேன் சார். நீங்கள் ஒரு பெரிய கேஸுக்கு லீடு ஓப்பன் பண்ணிட்டு சார். சோ கேஸில் ஒரிஜினல் சார், ஏன் சார் கொடுப்பாங்க? சும்மா பண்ணாதையா, கவர்மெண்ட் செலவில் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி தரேன். முதல்ல அந்த சிசிடிவியை போடு. குட், ஃபேஸ் கிளியராக தான் இருக்கு. ரகு, உடனே இந்த பையனோட ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலர். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், நான் அவனை பார்த்துருக்கேன். அரிஷோ எங்க? பாஸ்கர் இருக்காங்களா? ஏய் ரே, யார் நீ? ஆடிங் பாஸ்கர். ஏய், என்னாச்சு? பெரிய பிரச்சனை ஆச்சு. என்னடா இப்ப எதுவும் பேச நேரம்? போலீஸ் தேடு, ஆனா நீ கூட வருவல்ல. வரேன்டா. இவன் எங்க? இங்க என்னாச்சு? ஏன் பதறி அடிச்சு ஓடுறான்? எப்போ வந்த நீ? இப்போதான் கசகசன்னு இருக்கேன், நேராக குளிக்க போயிட்டேன். அப்போ அவன் பேசினது எதுவும் நீ கேட்கலையா? இல்லையே. ஆமா, அவன் என்ன பேசிட்டு இருந்தான் சொல்லு, என்ன மேட்டர்? ஆ, போலீஸா? இதோ உடனே வர. ராஜகல்யாணத்து வாங்கின நெக்லஸ் தானே அது? என்னை கேட்காம எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல? நான் இல்லை, நான் செய்த இனிமேல் உன்ன நம்பி பணத்தை இங்கே வைக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். அவனுக்கு போனை போடு, எங்க இருக்கா, சேஃபா இருக்கானா இல்லையான்னு கேளு. உங்க வரன்னு சொல்லிட்டு தானே போனா?
போய் டீ டீ சாப்பிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போ. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வேர்த்து ஒரு விட்டு போய் வரேன்? ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டியா சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? நாள் கடைக்கு எத்தனை போனேன் எப்படின்னு தெரில. போலீஸ் வந்துட்டாங்க. சொல்லு சொல்லு கேட்காம. போலீஸ்ல மாட்டி போன நான் உங்ககிட்ட இப்போ என்ன நிலைமை? போலீஸ் போலீஸ் என்ன தேடி நிற்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியே வராது. நான் ஒன்று ரூம் பார்த்து தங்க வைக்கிறேன். நான் யாருக்கண்ணிலையும் படமாட்டேன். ரொம்ப தூரம் ஓடிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் சாரை குத்துண்ணா, நான் போறேண்ணா. பைத்தியமாடா நீ. ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கிட்டு வெளியே போய் செலவு பண்ணதுக்கே போலீஸ் சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி நம்மளை மோப்ப முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. 40,00,000 ரூபா வேணும்னு கேட்குறேன். ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம் தெரியுமா? இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம்னு உனக்கு புரியுதா புரியலையா? யோ, நான் அதை விட பெரிய பிரச்சனை இருக்கேயா? நான் உடனே போனோண்ணா, எனக்கு பணம் வேணும்ண்ணா. இதை விட என்னடா பெரிய பிரச்சனை? இப்போ நீ அதை எனக்கு சொல்கிற? அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம டீலிங் காசு விஷயத்தில் மட்டும்தான். என் பர்சனல் விஷயத்துல தலையிடாத. மூர்த்தினா, எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும். மூர்த்தினா, ஒரே நாளில் நாம் எல்லாரும் மாட்டி போண்டா முட்டாள். கதிரங்க, டீ சாப்பிட போயிருக்கோம். நீ இவ்வளோ பயப்படுற இல்லை. நான் போலீஸில் மாட்டினா கூட பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் கதிர் பயந்தான் அங்குலி ரெண்டு அடி தாங்க மாட்டான். நீ மாட்டினா அவனால் தான் மாட்டுவேன். இது எல்லாத்துலேயும் சீரியல் நம்பர் இருக்கு. இதை நான் மாற்றணும். சில்றையா, யாருக்கு சந்தேகம் வராமல் அதுக்கு அப்புறம் தான் நம்ம செலவு பண்ண முடியும். புரியுதா? எமர்ஜென்சினா எனக்கு நிறைய செலவு இருக்கு. டேய், எனக்கு மட்டும் செலவு இல்லையாடா. எதுக்காடா இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 5-க்கும் 10-க்கும் பிச்சைக்கார மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கேன்? என் பிரச்சனையை பற்றி தெரியுமா உனக்கு? நோ, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னா. நோட்டை மாற்றி குண்ணா நீ ஃபஸ்ட்டு. எனக்கு டைம் கொடு. எனக்கு டைம் இல்லை. இவ்வளவையும் மாற்றண்டா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு, மாத்தி தரேன். நாளைக்கு காலைல 6 மணிக்கு என் ஷேர் 40,00,000 ரெடியா இருக்கணும். 39,50,000.